இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதிக்கு வரலாற்றில் மிகப்பெரிய பேராபத்து. அம்பாறை சங்கமன் கந்தவுக்கு கிழக்காக உள்ள கடற்பிராந்தியத்தில் எம்டி நியூ டைமண்ட் என்ற குறித்த எண்ணெய் கப்பல் தீப்பெட்டி ஏறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கப்பலில் 270,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கிழக்கு கடற்கரை தற்போது வரலாற்றில் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறது. 200,000 மெட்ரிக் டன்களுக்கு அதிகமான எண்ணெய் கடலோர நீரில் கலக்கும் சந்தர்ப்பத்தில் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஏற்படும் சேதத்தை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பேராபத்து காத்திருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பு இதுபோன்ற ஜப்பானிய எண்ணெய் டேங்கர் மொரிஷியஸ் தீவுகளுக்கு அருகே மூழ்கியதில் மொரிஷியஸ் கடற்கரையில் 1,000 to 4,000 tons எண்ணெய் வெளியேறியது. வளர்ந்த நாடுகளைப் போல அந்த எண்ணெய் உறிஞ்சும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லாததால் கடல் நீரிலிருந்து எண்ணெயை பிரிக்க உள்ளூர் முறைகளை பயன்படுத்தினார்கள். மனித தலைமுடி, வைக்கோல் மற்றும் கரும்பு இலைகள் மீன் வலைகளில் வைக்கப்பட்டு கடல் மேற்பரப்பில் எண்ணெய் பரவுவதை தடுக்கவும் எண்ணெயை உறிஞ்சவும் நீண்ட கடற்பாசிகளையும் பயன்படுத்தினார்கள். அதனோடு மொரிஷியஸ் மீனவர்கள் தங்களது தலைமுடியை வெட்டி அதன் மூலம் இதற்கு பங்களித்தனர். ஏனென்றால் அவர்களின் முடியை விடவும் அவர்களது பிரதான மீன்பிடி தொழில் அவர்களுக்கு முக்கியம். இருப்பினும் 2 மாதங்கள் கடந்த பிறகும் இன்னும் எண்ணெய் கசிவின் விளைவுகள் மொரிஷியஸ் கடற்கரையில் இருந்து ஓயவில்லை. தற்போது அந்த நாடு ஜப்பானிய கம்பெனியிடம் $34 மில்லியன் பணத்தை இழப்பீடு தொகையாக கோரியுள்ளது. நமது கிழக்கு கடற்கரையில் எரியும் பனாமா நாட்டுக்கு சொந்தமான இந்திய எண்ணெய் டேங்கரில் மொரிஷிய சம்பவத்தை விடவும் 50 மடங்கு அதிகமான எண்ணெய் உள்ளது. இன்னும் தீயினை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி பாரிய அனர்த்தம் நிகழும் சந்தர்ப்பத்தில் அந்த தாக்கம் வடக்கு கிழக்கு தென்பகுதி கடலில் பரவும். எண்ணெய் கரைக்கு வருவதற்கு முன்பு கரைக்கு சென்று இந்த மோசமான நிலையை எதிர்நோக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இலங்கை கடலில் கொட்டி கிடக்கும் பெரும் அதிர்ஷ்டம். இலங்கையில் இயற்கை எரிவாயு தொடர்பான தேசிய கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரச தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் இருப்பதாக 50 ஆண்டுகளாக கூறப்படுகின்றன. ஆனால் இதுவரை எங்களால் அந்த வளத்தை மீட்டெடுக்க முடியவில்லை. அந்த வளத்தை உருவாக்குவதற்கான தடை என ஆராய வேண்டும். ஒருபுறம் நாம் முதலீட்டாளர்களை கண்டுபிடிக்க வேண்டும். உலகத்தரத்துக்கு அமைய இலங்கையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திறன் மிக உயர்வாக உள்ளதுடன் வணிக ரீதியான சாத்தியமானதாகும். பொதுவாக உலகத்தரத்துக்கு அமைய 7 கிணறுகள் தோண்டப்பட்டால் 1 மட்டுமே வெற்றி பெறும். ஆனால் இலங்கையில் தோண்டப்பட்ட 4 கிணறுகளில் 2 இயற்கை எரிவாயு உள்ளது. ஆனால் அதையும் மீறி உலகளாவிய முதலீட்டை ஈர்க்க முடியவில்லை. நமது நாட்டில் இயற்கை எரிவாயு கொள்கை இல்லை. அதற்கு தேவையான சட்டங்கள் தயாரிக்கப்படவில்லை. எனவே முதற்கட்டமாக இலங்கையில் இயற்கை எரிவாயு குறித்த தேசிய கொள்கையை வகுத்து அமைச்சரவையில் முன்வைத்தேன். அதற்கமைய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் எண்ணெய் கப்பல் 1-2 நாட்கள் தாமதமாக இலங்கைக்கு வந்தாலும் இலங்கையில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகின்றது. கடந்த அரசாங்கத்தின் போது நாங்கள் அதை 2 முறை அனுபவித்தோம். இதனால் கொலர்னாவை எண்ணெய் சேமிப்பு வளாகத்தில் $942 மில்லியன் செலவில் 29,000 கனமீட்டர் திறன் கொண்ட 3 எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை நிர்மாணிக்க அமைச்சரவை ஒப்புதல் நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை மேலும் மேம்படுத்தவும் மலிவு விலையில் கொள்முதல் மற்றும் சேமிப்பை செயற்படுத்தவும் முடியும். இதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தடையில்லா விநியோகத்தை உறுதி செய்வோம் என்று நம்புகிறோம் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தீப்பிடித்து எரியும் கப்பலால் வடக்கு கிழக்கு கடற்பகுதிகளுக்கு பேராபத்து. 6 மாத கால பகுதிக்குள் புதிய சட்டம். இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் எரிபொருளுடன் கப்பல் தீப்பெட்டி எரிவதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் தென்பகுதி கடற்பரப்பில் மோசமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கடலோர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை எச்சரித்துள்ளது. எனவே ஏற்படக்கூடிய பாரிய சூழல் பேரழிவை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் இலங்கை கடற்படை விமானப்படையுடன் ரஷ்ய மற்றும் இந்திய கப்பல்கள் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை 1973 25ஆம் இலக்க விளையாட்டுத்துறை சட்டத்தை மறுசீரமைப்பது குறித்து விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ச மற்றும் நீதி அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நீதி அமைச்சில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. 6 மாத கால பகுதிக்குள் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கும் முதல் மாதத்தில் விளையாட்டு அதிகாரிகள் அதற்கான எண்ணக்கருக்களை உருவாக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 20 ஆதரிக்கும் கட்டாயத்தில் சுதந்திர கட்சி மைத்ரிபால ஸ்ரீசேன.
அரசமைப்பின் 20வது திருத்த சட்ட மூலத்தை ஆதரிக்கும் கட்டாயத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, 20வது திருத்த சட்ட மூலத்தை நாம் ஆதரிக்க தீர்மானித்துள்ளமைக்கு பிரதான காரணம் கடந்த நல்லாட்சியில் முன்னாள் பிரதமர் ரணில் தலைமையிலான குழுவினரின் தான்றோன்றித்தனமான செயற்பாடுகளே ஆகும். பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் அரசமைப்பின் 19வது திருத்த சட்டம் எனது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தின் ஊடாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியில் இருந்த எனக்கான அதிகாரங்களை குறைத்தேன். நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரங்களை வழங்கினேன். ஆனால் அதை ரணில் குழுவினர் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாட்டின் அரசியலை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தனர். நாடாளுமன்றத்துக்கான அதிகாரங்களை அவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தினர். நல்லாட்சியை நல்வழி பாதையில் கொண்டு செல்ல அவர்கள் இடமளிக்கவில்லை. இந்நிலையில் 19வது திருத்த சட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி 20வது திருத்த சட்ட மூலத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளது. நல்லாட்சியில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களினால் 20வது திருத்த சட்ட மூலத்தை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என மேலும் அவர் தெரிவித்தார். நாட்டை ராஜபக்சவினர் மாத்திரமா ஆட்சி செய்ய வேண்டும்? கிருணிகா கேள்வி. மக்களின் மனப்பிரவுகள் காரணமாகவே அரசாங்கத்துக்கு மக்கள் இந்தளவுக்கான பலத்தை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கிராமங்களுக்கு செல்லும் போது எமது கடவுள் வருகிறார் என கூறும் நாடு இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி உலங்கு வானூர்தியில் நாடு முழுவதும் சென்றதன் காரணமாக நேற்று முன்தினம் நாடு முழுவதும் கனமழை பெய்தது. இப்படியான மனநிலையில் மக்கள் இருக்கும் நேரத்தில் அரசியலமைப்பு பற்றி பேசுவது பயனில்லாத வேலை. இதனால் கொடுப்பது சாப்பிட்டு விட்டு வேறு வேலைகளை பார்க்க வேண்டியதே எஞ்சியுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நீக்கப்பட்டால் மீண்டும் ஜனாதிபதி பதவிக்கான காலவரையறை இல்லாமல் போகும். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அடுத்து பசல் ராஜபக்ச அவருக்கு அடுத்து ராஜபக்ச ஆட்சிக்கு வருவார். இந்நாட்டில் ராஜபக்சவினர் மாத்திரமா ஆட்சி செய்ய வேண்டும், சாதாரண அரசியல்வாதி ஒருவருக்கு முன்னேற இடமளிக்க இந்த நிலைமை கொடுமையானது எனவும் கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இணை கட்சிகள் இணைந்து புதிய பெயரில் முன்னணி. ஐக்கிய மக்கள் சக்தியின் இணை கட்சிகள் இணைந்து புதிய பெயரில் இயங்க உள்ளதாக தெரிய வருகிறது. இதன்படி ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் இந்த புதிய முன்னணி அமையும் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் என ஆங்கில ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியில் பங்காளிகளாக இருந்து ஜாதிக கெல உரிமைய தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றுக்கு நிர்வாக பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடப்பில் உத்தேச புதிய கூட்டணி குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு வருவது உறுதி, பிரதமர் மஹிந்த. அரசமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் அக்டோபர் மாதத்துக்குள் நிறைவேற்றியே தீருவோம். அதன் பின்னர் புதிய அரசமைப்பின் சட்ட வரைவையும் தயாரிப்போம். அதையும் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றியே தீருவோம். இவ்வாறு உறுதிப்பட தெரிவித்தார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசு சொன்னதையே செயலில் காட்டும். ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போதும் பொது தேர்தல் காலத்தின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியே தீருவோம். எதிர்கட்சிகள் கூறுவது போன்று நாம் போலி வாக்குறுதிகள் எதனையும் வழங்கவில்லை. நல்லாட்சி அரசால் நிறைவேற்றப்பட்டிருந்த அரசமைப்பின் 19வது திருத்த சட்டம் நாட்டுக்கு சாபக்கேடாகவே இருந்தது. அதனால் தான் அதை திருத்தி அமைத்து 20வது திருத்த சட்ட வரைவை தயாரித்துள்ளோம். இது நிறைவேறிய பின்னர் புதிய அரசமைப்புக்கான சட்ட வரைவையும் தயாரிக்க உள்ளோம். நாடும் அரசும் மக்களும் ஓரணியில் இயங்க வேண்டுமென்றால் ஒழுங்கான நேரான அரசமைப்பு இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மஹிந்த தொடர்பில் மனைவி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஒளிப்படம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இரு சிறு பிள்ளைகளுடன் மகிழ்வான இருக்கும் ஒளிப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. குறித்த இந்த ஒளிப்படமானது பிரதமரின் பாரியார் ஹிராந்தி ராஜபக்ச தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவிடலுக்கு பார்வையாளர்கள் தங்களின் ஆதரவினை பதிவு செய்து வருகின்றனர். அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு மரண பொறியாகும், ரணில் எச்சரிக்கை. தனிநபருக்கு நிறைவேற்று அதிகாரம் தடையின்றி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே குறித்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீகொத்தாவில் கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 19வது அரசியலமைப்பு மீது கை வைத்துள்ளமையானது ஜனநாயகத்தின் மரண பொறியாகவே அமைகிறது. 19வது அரசியலமைப்பு தனிநபருக்குரிய அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கும் மக்கள்
மக்களுக்குமாக பகிர்ந்தளித்தது. நிறைவேற்று அதிகாரம் முழுமையாக இல்லாதொழிக்கப்படும் நிலையில் இங்கு பிரச்சினை ஏற்படாது. ஆனால் 2015 முன்னரான காலப்பகுதியை போன்று தனிநபருக்கு அதிகூடிய அதிகாரம் எனும்போது அதற்கு மக்கள் ஆணை கிடையாது. ஜனாதிபதிக்குரிய அதிகார முறைமையை முழுமையாக கட்டுப்படுத்தவோ அல்லது மாற்றியமைக்கவோ 2015 முயற்சித்தோம். ஆனால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் விதித்த தடையினால் முடியாமல் போனது. அரசாங்கத்தினால் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாது. மறுபுறம் 19 அரசியலமைப்பை மாற்றி அமைத்துள்ள நிலையில் அதன் தாக்கத்தை நிச்சயம் அரசாங்கத்துக்கு எதிர்கொள்ள நேரிடும். நாடோ மக்களோ முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர பின்னோக்கி செல்ல முடியாது என ரணில் தெரிவித்தார். மக்கள் தொடர்பில் கோட்டபாய பிறப்பித்த உத்தரவு. பொதுமக்கள் சந்திப்பு நாளான புதன்கிழமைகளில் சகல அமைச்சர்களும் தமது அமைச்சுகளில் கட்டாயம் இருக்க வேண்டுமென ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அமைச்சரவை கூட்டத்தில் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை அரசியலமைப்பின் 19 திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை நீக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள 20 திருத்த சட்டம் நேற்று முன்தினம் வர்த்தமானியில் வெளியாகி இருந்தது.